இங்க பாருங்க காசு கொடுத்து வாட்ச் வாங்குறது நான் எனக்கு எது பிடிக்குமோ அதை கொடுங்க உங்க இஷ்டத்துக்கு என்னால வாட்ச் வாங்க முடியாது சார் சண்டைக்கு நிக்காதீங்க சார் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன் முதல்ல நம்ம வாட்ச் வாங்க போறோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம வாட்ச் வாங்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சு வாங்கணும் எந்த கையில வாட்ச் கட்டணும் உயிருக்கு ரொம்ப ஆபத்தாகும் அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கணும் சார் உயிருக்கு ஆபத்தாகுமா இந்த பாயிண்ட் நமக்கு தெரியலையே ஒருவேளை இந்த நரம்பு இந்த இதுல இருந்து ஏதாவது ஒன்று கனெக்ஷன் ஆகி உள்ள போய் மூளையில பாதிச்சு அப்படி ஆயிரும்னு சொல்லுவாங்களோ என்ன ஏதுன்னு கேட்டுக்குவோம் மேடம் நீங்க சொல்லுங்க மேடம் நான் எது வந்தாலும் கேட்டுக்கிறேன் அந்த வாட்ச் கொடுங்களேன் இங்க பாருங்க நீங்க எவ்வளவு குட்டியான வாட்ச் எடுத்திருக்கீங்க உங்க மணிக்கட்டுல இப்படி வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் சார் சில பேர் ஒல்லியா இருப்பாங்க அவங்களோட கை ஒல்லியா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்டை சைஸ்க்கு இந்த வாட்சோட மண்டை வந்து பெருசா இருக்குமே கட்டினாங்கன்னா கையில இருக்கக்கூடிய மணிக்கட்டை விட அந்த வாட்ச் பெருசா காமிக்கும் சார் அப்ப அவங்க பாக்கும்போது கொஞ்சம் அழகா தெரியாது இப்ப உங்களுக்கு மணிக்கட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசா இருக்கா இந்த இடத்துல நீங்க வந்து சின்ன வாட்சை விட கொஞ்சம் பெரிய மண்டல் கூட வாட்சை கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அம்சமா இருக்கும் சார் அதனாலதான் இந்த வாட்ச் எடுக்க வேணாம் உங்களுக்கு வேற வாட்ச் தர்றேன்னு சொன்னேன் அப்படியா ஆமாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது சிறுசு அப்ப ஒவ்வொருத்தவங்களுடைய மணிக்கட்டை பொறுத்தும் பெருசா சிறுசா அது கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி பார்த்து வாங்கணுங்கிறீங்க ஆமா சார் சரி சரி நான் இப்ப என்ன பண்றேன்னா ரொம்ப வருஷமா இந்த மாதிரி வாட்ச் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க எனக்கு புதுசா அந்த வந்திருக்கல ஸ்மார்ட் வாட்ச் அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுங்க நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன் இந்த மாதிரி தானே சார் இதுதான் பாத்தீங்களா மறுபடியும் தப்பு பண்றீங்க ஏமா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிறேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நான் இப்ப எடுத்து காமிச்சு நீங்க அப்படியே வாங்கிட்டு போயிர கூடாது சார் அதுலயும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சதுல வாங்கணும் ஸ்மார்ட் வாட்ச்ல என்னத்தை பார்த்து வாங்குறதுக்கு இருக்கு அதுதான் தொடுதிரை இருக்கா அப்படினு சொல்லி பார்க்கணும் டைம் வருதான்னு பார்க்கணும் தேதி வருதான்னு பார்க்கணும் அவ்வளவுதானே சார் பொதுவாவே அப்படி தான் பார்ப்பாங்க ஆனா முதல்ல நம்மளோட பட்ஜெட் என்ன அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் 1000 ரூபாயில இருந்து ஸ்மார்ட் வாட்ச் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் எனக்கு இல்ல ஸ்மார்ட் வாட்ச் விலையெல்லாம் எனக்கு பெருசா இல்ல பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் தான் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வாட்ச் இருக்கு பாத்தீங்களா இந்த ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நான் அதுக்கேத்த மாதிரி வாங்கிக்கலாம் ரெண்டாவது விஷயம் நான் மேல சொன்ன மாதிரி நம்மளோட மணிக்கட்டுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும் இன்னும் குறிப்பா நம்மளோட அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல ரன்னிங் ஓடுறது எவ்வளவு தூரம் ஓடி இருக்கும் அடுத்த ஸ்டெப்ஸ் எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கோ ஹார்ட் ரேட்டிங் எவ்வளவு இருக்கு இந்த நேரத்தை தண்ணி குடிக்கணும் அப்புறம் நோட்டிபிகேஷன் மெசேஜ் எல்லாம் இருக்கும் வரும்ல போன்ல வர மெசேஜ் நம்ம வாட்ச்லயே பாத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு கால் வந்தா இங்கே கட் பண்ணிக்கலாம் இங்கே அட்டன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு சோ நீங்க எந்த பர்பஸ்ல நீங்க வாங்க போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் மேடம் மேடம் சரி சரி இந்த விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எந்த கையில வாட்ச் கட்டினா உயிருக்கே ஆபத்துன்னீங்களே அது என்ன மேடம் கணக்கு அது நான் சொல்றேன் சார் அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் வாட்ச்ல மூணாவது ஒரு விஷயம் பார்க்கணும் அவுட்டோர்ல போகும்போது வாட்ச்ல பிரைட்னஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்கவே முடியாது சார் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சு வாங்கினாலும் பிரைட்னஸ் தெரிஞ்சாதான் சார் வாட்ச் என்ன செக் பண்ண முடியும் அதனால பிரைட்னஸ் அந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும் நாலாவது விஷயம் நம்ம வாட்ச் ஸ்மார்ட் வாட்சோட ஸ்ட்ராப் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்ட்ராப் நல்ல கண்டிஷன்ல இருக்கா ரிமூவபிளான ஸ்ட்ராப்பா அப்படின்னு பார்த்து வாங்கணும் இப்ப எனக்கு இந்த ஸ்ட்ராப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் ஆனா வேற ஸ்ட்ராப் பார்க்கும்போது வச்சா அந்த கலர் நல்லா இருக்கு அதை வாங்கிருக்கலாமோ அப்படின்னு புதுசா ஒரு வாட்ச் வாங்கினா கூட கொஞ்சம் செலவு தானே சார் ஆகும் ஆமா அந்த டிரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி போடுறதுக்கு மேட்சிங்கா போடுறதுக்கு ஒவ்வொரு தடவை மாத்தி மாத்தி அதனால நம்ம இந்த ஸ்ட்ராப் ரிமூவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஸ்ட்ராப் மட்டும் வாங்கிக்கலாம் சோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கணும் இப்ப பேட்டரி வந்து நாலு இருந்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாட்ச் தங்குதா அப்படின்றத பார்த்து வாங்கணும் சார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி சரி மேம் இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் ரைட் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் மனசுல எடுத்துக்கிறேன் அந்த உயிருக்கே முக்கியம் சொன்னீங்களே அது வாங்கும்போது ஐபி ரேட்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும் இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் தான் இந்த ஐபி ரேட்டிங் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஐபினா என்ன அப்படின்னா இன்ட்ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் அதாவது இந்த தூசி அதெல்லாம் வந்து மழை தண்ணி இதுலலாம் வந்து என்ன பாதிப்பாக இருந்தாலும் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒன்று பாதிப்பும் வராது அப்படின்றக்காக தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இந்த வாட்ச் ஐபி 68 ப்ரொடெக்ஷன் உள்ளது சார்
ஐபின்றது இன்கிரீஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டேன்னா 68 அப்படின்றது 1.5 அடி ஆழத்து வரைக்கும் 30 நிமிஷம் இந்த வாட்ச் தண்ணிக்குள்ள கடந்துச்சுன்னா எந்த பாதிப்பும் வராது அப்படின்றது தான் சார் இந்த ரேட்டிங். இந்த நம்பர்ன்றது ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதனால தான் சார் இந்த ஃபோனு ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் வாங்கும்போது ஐபி ரேட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்க சொன்னேன். இது இருந்துச்சுன்னா அந்த மழை தண்ணி நனைஞ்சாலோ மலையிலெல்லாம் பட்டாலோ கொஞ்சம் வாட்ச் தாங்கும்ல. ஆ அது கரெக்ட். அப்போனா நான் வாட்ச் வாங்கும்போது இதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிறேன். ஆ சூப்பர் சார், நானே ஒரு 5 பெஸ்ட் வாட்ச டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் போட்டுருக்கேன். அதுல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. பாத்துறோம். அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கிறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த எந்த கையில வாட்ச் கட்டினா உயிருக்கு முக்கியம் அந்த மேட்டருக்கு வரவே மாட்டீங்களே. நீங்களும் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சார். நானும் சொல்றேன், அது வந்து சார் இப்ப வலது கையில யூஸ் பண்றவங்க இப்ப வலது கையில வாட்ச் கட்டிட்டாங்க அப்படின்னா எதுவும் நம்ம எடுத்து கொடுக்கணும்னாலும் சரி இல்ல ஏதாவது பாதிப்பும் வராது சார். வலது கையிலையோ இடது கையிலையோ வாட்ச் கட்டினோம்னா இந்த துடிப்பெல்லாம் இங்கே தான் பிடிச்சி இப்படி பார்ப்பாங்க நாடி துடி. அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். இந்த நரம்புல பட்டு மூளைக்கு போய் இதயத்தை பாதிக்கும். இப்படி ஏதாவது இருக்கும்னு நினச்சி நம்ம உயிர் உயிர்னு பதறி போய் கேட்டால் இப்படி ஒரு காரணத்தை சொல்றியம்மா, இதுக்கும் உயிர் போகிறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்கு? சார் நான் உங்க உயிராக போயிருந்தேன்னு வாட்சோட உயிர் போயிருக்கேன். வாட்சோட உயிர் போயிருமா? ஆனாலும் உன்னைய மாதிரி அறிவாளியெல்லாம் எங்க எப்படி பிடிச்சாயனே தெரியலப்பா சாமி. வாட்சோட உயிர் போயிருமா? சரி, நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். எப்படி வாட்ச் வாங்குறேன்னு அந்த இதை பார்த்து நானே வாங்கிக்கிறேன். ஆள் அப்படி வர்றேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நீ எந்த கையிலமா சாப்பிடுவ, டிக்கெட் எடுப்ப, ரோட்ல நடந்து போகும்போது யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்ப? ஆ வலது கை தான் சார். அப்ப இனிமே என்ன செய்யணும்னா இந்த வாட்சை இந்த கையில மட்டும்தான் கட்டணும். வேற ஏதாவது ஒரு வீடியோல ரைட்ல வாட்ச் கட்டி நான் உன்னை பார்த்தேன்னு வை, ஒரு ஏத்தி ஏத்திடுவோம். அது அதெல்லாம் இருக்கட்டும். இந்த எந்த கையில வாட்ச் கட்டினா உயிருக்கு முக்கியம் அந்த மேட்டருக்கு வரவே மாட்டீங்களே. சரி சார், ரொம்ப தூரமா கேக்குறீங்களா? சொல்றேன் பாருங்க. தூரமா ரொம்ப நேரமா? சரி ஓகே, அவ்வளவு முடிஞ்சிச்சுல. கிளம்பி அதனால நீங்கள் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கீங்களா?